ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க, ஆராதனா குட்டி என்னமோ இப்போ இன்னைக்கு தான் முதல் முறையாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். தக்காளி பழம் வணக்கி சாப்பாடு போட்டு கிளறியாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து பன்னீர் கொய்யா, அப்புறம் சிறுதானிய மிக்சர். ஏன் சுகாஷ் பன்னீர் கொய்யா சாப்பிட்டுக்கிறாங்க? ஒரு புது பேக்கு, புது செப்பல் கொடுத்துட்டாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, புது செப்பல் கட்டலாம். புது செப்பல் கொடுத்துட்டாங்க. ஏன் சுகாஷ் தலையே என்ன சீவாத மாதிரி இருக்குது? இது ஒன்று இருக்குதே, என்னை இருக்க வைக்கணும்னு பார்த்தா இது அதுக்கு மேலே கிளப்பி இருக்க வாக்குதேன்ட்டு அது அழுது இருக்குது. அழுகாச்சி வருது. சும்மா புதுசா ஸ்கூலுக்கு போனா அழுகுவாங்கல்ல, அது மாதிரி அழுகுது. ஆமா, ஓடத பறவைங்க அப்பனா மூட்டை தூக்கி. ஆமா, லாஸ்டா இறங்குறது அவங்கதா, ஃபர்ஸ்ட் ஏறதும் அவங்கதா பாவம். ஆனா இவங்க எப்பவுமே ஒரு நாள் கூட வேண வெயிட் பண்ண வச்சதே இல்லை, ஒரு டைம் கூட. ஆனா 8:30 ஏறுற வசங்க எல்லாம் வெயிட் பண்ண வச்சு தான் இருவாங்க. சுகாஷ் சொல்லு, இவங்க நீ சீக்கிரம் ரெடி ஆயிக்கோங்க. அந்த விஷயத்துல பரவாயில்ல, அந்த விஷயத்துல பரவாயில்ல. இன்னைக்கு ஏதோ நீங்களாம் இருந்தனாட்டி செல்ல மாட்டிருச்சு. இது அங்கே போகிற வரைக்கும் சொல்லிகிட்டே போகுது. வருது இருக்கு சொல்லி, அதே எப்பவுமே சரி லீவ் போட்டுக்குங்க. என்னங்க ஐத்திரி நல்லா கலர் ஆகிட்டே இருக்குது? ஏங்க ஐத்திரி ஐயோ நல்ல வேலை, நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே கிளம்பி ஓடிட்டாங்க. அதைத்தான் மனசில் வச்சுட்டு ஆறாதுன்னு அழுதுட்டே இருக்குது. நான் போகலை, புதுசா இன்னைக்கு அழுகுது. நியூ ஜாயின் மாதிரி எப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவில்ல. என்ன காய்த்திரி ரோஸ் கலர் இருக்கிற எம்ஜிஆர் கலர் லைட் இருக்குது. தக தக தகன்னு மின்னலையும் அந்த வடிவேல சொல்லுவாங்க. இல்ல உண்மையாலுமே சொல்லுவேன், க்ளோயிங் ஆயிட்ட, நல்லா ஒயிட் ஆயிட்ட. பரவாயில்ல, அந்த கழுத்துக்கிட்டு இருந்த கருப்பு போயிருச்சு ஓரளவுக்கு. நீ சொல்லிருந்தீங்கன்னு நினைக்கிறாங்க. அழகா விக்கிறதுக்கே மனசு வராது. அது கருப்பியும் காணும், அதுதான் பெண்ணாம இதுதான். ஆனா நானும் இதுதான் பெண்ணாம நினைச்சேன். போய் போய் அங்க அசிங்க முடி வச்சாது. நல்லா டீ குடிக்கவே இல்ல நீயே. இருங்க இருங்கன்னு சொன்னா வேற கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வேற ஜட்டு வேகத்துல கிளம்புறாங்க. அங்க பாருங்க, வந்த வேகத்துல அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. சொல்லி சொல்லாம ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட், ஒரு அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட் இவங்கெல்லாம். எங்களுக்கு என்ன தெரியும், எங்க அம்மா அப்பா தூக்கிட்டு போறாங்க, நானும் கூடயே போயிடறேன்னு சொல்லு. இங்கே வச்சாங்க, நானும் இங்கே உங்ககிட்ட நான் பேசிட்டு இருப்பேன். குட்டிக்கு வந்து இப்ப வந்து தலையாடி வரப்போகுது. முதல் ஆடி நோம்பிக்கு வந்து ஆதிரன் குட்டிக்கு ஒரு கிஃப்ட். சொல்லவே இல்லைங்க,
தலையாடிங்கிறதுனால சிட்டு எனக்கு வேற, அது வேற பயமா இருக்குது. அந்த துணி வேற அங்க பார்த்ததுக்கு பெரிய பனியன் மாதிரி இருந்துச்சு, உள்ள கழட்டி பார்த்தா சின்னதா இருக்குது. இப்படி போட்டு கொடுத்தாங்களா ஒன்னா கவர் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தாங்க வேறு. சரி பாபா சுட்டு உள்ள தானே போடுறோங்க, இருந்தாலும் நல்லா இது மாதிரி விரிவாங்க தானே வேறு. உடம்பு அகலமாக்குது, ஆனா நீளம் தான் குட்டையை கொடுத்தாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள இருந்தனா சரி இங்க வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துதான் பிரிச்சு பார்த்தேன், அங்க பிரிக்கவே இப்படி செட்டா தொங்கிட்டு இருந்தாங்களா எடுத்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு. என்னடா குட்டை, எங்க அம்மா எங்க அம்மா திட்டுச்சு, சின்னூடு எடுத்து வச்சுக்கிறிய பையனுக்கு வயிறு வரைக்கும் வந்துரு. லென்த்து எங்க வை, அந்த பனி நாட்டே இருக்க மாட்டேங்குது. நேத்து போட்டிருந்தில பத்தாம அந்த லென்த் பத்தாம இருந்துச்சு ரம்பா ட்ரெஸ். இது கரெக்டா இருக்குதுல காயத்ரி, அதுக்கு தான் நான் சரி இது என்ன பெருசா எடுத்தோம்னா பேண்ட் இங்க வரைக்கும் போயிருமே குழந்தைக்கு. சரி இந்த பனி ஒரு தடவை போட்டு விட்டு இந்த மாதிரி கை வச்ச பனி வேற ஏங்க கவர் பண்ணுங்க. நீ என்னங்க தவறு இழைக்கிறீங்க, சீலையை கட்டி விடுங்க நல்லா. இன்னொரு ஒண்ணு கலர் சூப்பரா இருந்துச்சு, நல்லா டார்க்கா அது, இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்துச்சு. நல்ல வேலை அதை பார்த்து இல்லைன்னு அது பத்தாமி போயிருந்துருக்கேன் காயத்ரி. கழுத்துக்கிட்டு நல்லா விரிவாங்க தான் பாரு, அதுக்கு தான் அரிசி எட்டு வரை போயிருக்குது. வெறிஞ்சோர் குக்கர்ல இருந்துச்சு எனக்கு மனசே இல்ல. அப்புறம் குட்டியா இருக்குதே அப்படின்னு இந்த கலரு நல்லா அந்த நீல ப்ளூ கலர்ல குழந்தைக்கு அப்படியே சூப்பரா இருந்திருக்கு கலர் ஆக்கிறதுக்கு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு, அதே மாதிரிதான் இருந்துச்சு. மிஸ் ஆகி போயிடுது, மிஸ் ஆகி போயிடுது. சரி போட்டுக்கதையா ஆடி நம்பிக்கை, அத்தை எடுத்ததான் போடும் நீ. ஓகே சரி சரி போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. சரி சரி டார்ச் செல் பண்ண மாட்டோம், சரி டார்ச் செல் போட மாட்டோம். சரி 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 அதில் இருந்துட்டு இங்கே வாரு. ஆறாதுனா அடா அந்த இது இலையில வச்சுதா சிக்கி 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 சிக்கி. கிளம்பிட்டாங்க ஊருக்கு, குளிட்டி தூக்க வரையும் இழுக்குது பாவம். ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பிட்டாங்க மொட்டை குளிட்டிகள். நேற்று வந்துட்டு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு ஊருக்கு ஓடுறாங்க. ஐயோ ஐயோ போச்சுரா 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 பூனைக்குட்டி பூனைக்குட்டி இப்படியே வச்சுட்டு இருக்கோம் மாமா. படுக்க வச்சோம்னா அழுக வந்துடுது. ஆமாம் இல்லை இல்லை அடுத்தது ஆடி பதினெட்டுக்கு சந்திக்கலாம், அந்தன்னைக்கு பார்க்கலாம் வருவாங்களா என்னன்னு தெரியல. வாயை போட்டு அனி பிச்சை எடுத்துட மாட்டேங்குது இந்த குளிட்டி. ஐயோ நேகம் மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்பா சாமி. பொறிக்கிறக்கே விட மாட்டேங்குது, வெடுக்கு வெடுக்கிற கையை பிடிச்சி தர்றான். அந்த சின்ன நயில் கட்டில் தான் மட்டும். ஐயோ வெட்டுறக்கே பயமாக்குது, கையை பொறிக்கும் போது தர்றான். தூங்கும் போதுமே தான் கொறிக்கிறக்கே விட மாட்டேங்க. அந்த தொட்டல் கீழே தான் கொடுதுல கையை அப்ப லைட் அப்படி பிடிச்சி மெதுவா பண்ணணும்.